ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ் அண்ட் எஸ் வ்ளாக்ஸ். நாம் இன்றைக்கி சூப்பராக நான்வெஜ் டேஸ்ட்டில் நான்வெஜ் ஸ்டைல்லையே ஒரு ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நிறைய பேருக்கு இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 15-20 பல் அளவுக்கு பூண்டு, 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது கூடவே நல்லா பழுத்து தக்காளியாக 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. அதை 1-2 கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பழமாக இருந்தது அப்படின்னாலே சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற விட்டுறலாம். இப்போ ஆறிட்டுருக்கட்டும். சைடில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துண்டு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி இல்லை அப்படின்னா நைட்டெல்லாம் ஊற வச்ச ராஜ்மாவிலேருந்து ஒரு 10-15 பீஸ் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியெலாம் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணது, இதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதெல்லாமே கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே இந்த மசாலா கூட சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம நைட்டெல்லாம் ஊற வச்ச ராஜ்மாவை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோங்கிறதுனால ராஜ்மாவை தனியாக வேக வைக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ராஜ்மா வந்து ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலா கூடவே இருக்கட்டும், உப்பு கரெல்லாம் ஓரளவுக்கு இறங்கி வரட்டும். அதுக்கப்புறமா வதக்கி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நிறையா தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வேணுங்கிறதுனால ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது விசில் போட்டு வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விடலாம். ஹை ஃப்ளேமில் 3 விசிலு, லோ ஃப்ளேமில் 3 விசில்னு விடுங்க. சூப்பராக வெந்து வந்துடும். இதுக்கப்புறமா தன்னால் விசில் அதே ஆறட்டுன்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கம கமனு மட்டன் குழம்பையே மிஞ்சுற அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடியாகி வந்துடும். கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். நமக்கு பிடிச்ச மாதிரி இப்போ இட்லி தோசை சாப்பாடுன்னு எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களை வந்து சேரும். பாய்.